இந்த பூச்சியோட வயிற்றுக்குள்ள இருந்து எவ்வளோ பெரிய புழு வெளியே வருதுன்னு பாருங்களேன். இந்த சாதாரண புழு தான் அந்த பூச்சியோட உடம்புக்குள்ளே போய் அதோட மூளையவே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இப்படி சாதாரணமாக புழு கிட்ட மாட்டுற இதே பூச்சி தான் அதை விட பெருசாக இருக்க பறவையும் பாம்பையுமே பிடிச்சி சாப்பிடுது. இந்த பூச்சி பார்க்க இவ்வளோ சாதாரணமாக இருந்தாலும் தன்னோட இனத்தை தானே கடிச்சு சாப்பிடும், அதுவும் தலையை தான் கடிச்சு சாப்பிடும். சரி, அதோட வாழ்க்கையில் என்னமோ நடந்துட்டு போகுது. இந்த பூச்சி மட்டும் இல்லைன்னா நமக்கு இயற்கையிலேருந்து கிடைக்கிற சில விஷயம்லாம் கிடைக்காமே போயிடும். இந்த பூச்சி இருக்கனால தான் நம்மளும் நல்லாயிருக்கும், நம்ம சுற்றி இருக்க சுற்றுச்சூழலும் நல்லாயிருக்கும். இந்த பூச்சி ஏதோ ஒரு வகையில் நமக்கு உதவி பண்ணுதா? இப்படி உதவி பண்ணுற பூச்சிக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யார், நம்ம தான். இந்த கும்படி பூச்சி அதாவது பிரேயிங் மேண்டஸ் பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் லைட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பூச்சியை நிறைய ஊர் பக்கம் கும்படி பூச்சின்னு, சில ஊர் பக்கம் தயிர் மோரான்னு சொல்லுவாங்க. இதை கும்படி பூச்சி அதாவது இங்கிலீஷில் பிரேயிங் மேண்டஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதோட முன்னங்கால் ரெண்டும் கும்பிடுற மாதிரி இருக்கனால தான். இது இப்படி இருக்கனால பாவமானு நினச்சிடாதீங்க, சரியான வில்லத்தனமான பயவுள்ள. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது பார்க்க இலத்தலையோட ஒன்று இருக்கனால இதோட எதிரிகள் கிட்டேருந்து ஈஸியாக தப்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பூக்கள் மாதிரி இருக்கிறனால ஈஸியாக தேனியும் பட்டாம்பூச்சியும் இருந்து வேட்டையாடி சாப்பிட்ருது. இப்படி தினுசு தினுசாக வேட்டையாடி சாப்பிட்டாலும் இதுக்கு சாப்பிட்றத தான் ஒரு பிரச்சனையே இருக்குது. இந்த பிரேயிங் மேண்டஸ் தண்ணியிலேருந்து வளர்ந்து வரக்கூடிய பூச்சிகளையும் சாப்பிட்ற வழக்கம் கொண்டதாக இருக்குது. இந்த பூச்சிகளுக்குள்ளே ஹேர்வாம்னு சொல்லப்போற பாரசைட் அதாவது ஒட்டுண்ணி போய் இருக்கும். இந்த ஹேர்வாமை பொறுத்த வரைக்கும் அது தண்ணிக்குள்ளே இனப்பெருக்கம் பண்ணாலும் அது வளர்கிறதுக்கு நிலத்தில் இருக்க பூச்சி தான் தேவைப்படுது. அப்படி தேவைப்படுறதுனால இந்த பிரேயிங் மேண்டஸை டார்கெட் பண்ணி அது சாப்பிட்ற பூச்சிகளுக்குள்ளே போய் இருக்கும். என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்த்துடலாம். இளறி பருவத்தில் இருக்க இந்த ஹேர்வாம் தண்ணியிலேருந்து நிலத்துக்கு போகக்கூடிய பூச்சியை டார்கெட் பண்ணி உள்ளே போய் வளர ஆரம்பிக்கும். இந்த பூச்சியானது ரெக்கம் முளைச்சி நிலத்துக்கு போகிறப்போ வெளியே இருக்க பிரேயிங் மேண்டஸ் இந்த பூச்சியை ஈஸியாக பிடிச்சி சாப்பிடும். அப்படி இந்த பூச்சிக்குள்ளே இருந்த ஹேர்வாம் ஈஸியாக பிரேயிங் மேண்டஸோட உடம்புக்குள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு அதோட கொழுப்பையே சாப்பிட்டு பத்திரமாக வளர ஆரம்பிக்கும். இத்தினுண்டாக போன இந்த ஹேர்வாம் இவ்வளோ பெரிய புழுவாக மாறி நிற்கும். ஓரளவுக்கு வளர்ந்த அப்புறம் இனப்பெருக்கம் பண்ணணும் அப்படின்னு தேவை வரப்போ இந்த ஹேர்வாம் பிரேயிங் மேண்டஸோட மூளையை கண்ட்ரோல் பண்ணி தண்ணி இருக்க இடமா பார்த்து அதை குதிக்க வைக்கும். இந்த பிரேயிங் மேண்டஸ் கரெக்டாக தண்ணியை கண்டுபிடிச்சி போகிறப்ப கூட ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுது. இப்போ லைட் அப்படிங்கிறது ஒரு மின்காந்த அலை, அதாவது அது ஒரு வேவ் மாதிரி மேலே கீழே ஒரு இடத்துக்கு போய் சேருது. அதுவே போலரைஸ் லைட் அப்படிங்கிறது இந்த வேவ் மாதிரி இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும். தண்ணியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது எல்லாமே ஹரிசாண்டலி ரிஃப்ளெக்டட் லைட்டாக தான் இருக்கும். அதுக்கு அட்ராக்ட் ஆகி தான் இந்த ஹேர்வாம் அஃபெக்டட் மேண்டிஸ் எல்லாமே தண்ணியை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்து சேருது. இதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ ஒரு சிலிண்டரில் ஒரு பக்கம் போலரைஸ் லைட்டையும் இன்னொரு பக்கம் நான் போலரைஸ் லைட்டையும் வச்சப்போ இந்த மேண்டிஸ் எல்லாமே போலரைஸ் லைட் பக்கம் தான் வந்து சேர்ந்துருக்கு. அதுவும் முக்கியமாக வெர்டிக்கல்லி போலரைஸ் லைட்டாக இல்லாதப்போ ஹரிசாண்டலி போலரைஸ் லைட்டாக இருக்கப்போ மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. இப்படி தண்ணிக்கு அட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஹேர்வாம் எல்லாமே பிரேயிங் மேண்டஸோட உடம்பை விட்டு வெளியே வந்து அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. இந்த ஹேர்வாம் அஃபெக்ட் ஆன பிரேயிங் மேண்டஸ் பூச்சி சிலது உயிர் பொழைச்சிக்கும், சிலது இறந்து போயிடும். ஆமாம், இந்த பிரேயிங் மேண்டஸ் எந்த ஸ்டேஜில் இருக்கப்போ இது நடக்கும் அப்படின்னு பார்த்தா பிரேயிங் மேண்டஸோட வாழ்க்கையை மொத்தம் நாளாக பிரிக்கலாம். முதல் முட்டையாக இருக்கிறது பெண் பூச்சி, நுரை நுரையாக முட்டையிட்டு போயிடும். அது கொஞ்சம் கடினமாகி பாதுகாப்பாக இருக்கும். அதை நம்ம ஊத்தக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊத்தக்கால கிட்டத்தட்ட 100 முட்டைகள் வரைக்கும் இருக்கும். இது குளிர்காலத்துல எல்லாம் உள்ளேயே தான் இருந்துட்டுருக்கும். அடுத்து ரெண்டாவதாக நிம்ஃப் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும். இந்த நிம்ஃப் அப்படிங்கிற ஸ்டேஜில் கிட்டத்தட்ட பார்க்க பெரிய மேண்டஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்கு ரெக்கையும் இனப்பெருக்க உறுப்பும் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டேஜ்லேயே மோல்டிங் பண்ண ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட இந்த சின்ன மேண்டஸ் 12 தடவை வரைக்கும் மோல்டிங் பண்ணும். இப்படி மோல்டிங் பண்ணும்போது தான் அதுக்கு ரெக்கையும் இனப்பெருக்க உறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகும். அப்படி அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் நம்ம ஜுவைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்க்க கிட்டத்தட்ட பெரிய மேண்டஸ் மாதிரி ஆனாலும் இந்த ஸ்டேஜில் இது ரொம்ப ஆக்டிவாக வேட்டையாட ஆரம்பிச்சிடும். இப்படி வேட்டையாடி அதோட உணவை அதவே தேட ஆரம்பிச்சது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தான் அடல்ட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் தன்னோட இனத்தை பெருக்கிக்கிறதுக்கான வேலையை இந்த பூச்சி எல்லாமே பண்ணுது. இப்படி இந்த 4 ஸ்டேஜில், இந்த அடல்ட் ஸ்டேஜில் தான் இந்த ஹேர்வாம் பிரேயிங் மேண்டஸ்க்குள்ளே போய் அவ்வளோ வேலையை பார்க்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த பிரேயிங் மேண்டஸ் தன்னோட இனத்தை தானே சாப்பிட்றோம், அதுவும் தலையை கடிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு. இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தா பிரேயிங் மேண்டஸோட அடல்ட் ஸ்டேஜில் தான் நடக்கும். அதாவது இனப்பெருக்கத்தப்போ ஆண் பூச்சி பெண் பூச்சியை தேடி வந்து இனப்பெருக்கம் பண்ணும்போது இனப்பெருக்கம் முடிஞ்சதுமே இந்த பெண் பூச்சி ஆண் பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா அது அடுத்து முட்டையை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தேவையான புரோட்டீனை ஆண் பூச்சியை சாப்பிட்டு தான் எடுத்துக்குது.
ஒருவேளை பெண் பூச்சி ஆண் பூச்சியை சாப்பிடலனாலுமே ஆண் பூச்சி விந்தணுவை ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்ச நாளே இறந்தும் போயிடும். இப்படி அதோட இனத்தை சாப்பிட்றதுக்கும் சரி, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அதை விட பெரிய பறவையும் பாம்பையும் பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் சரி, அதோட முன்னங்கால் தான் இதுக்கு பெரிய உதவியாகவே இருக்கு. இந்த கும்மிடி பூச்சி இப்படி அதோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டே நமக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிறைய நன்மை கொடுத்துட்டு தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா, இது தேவையில்லாத பூச்சியான கொசு அந்து பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுனால இதோட எண்ணிக்கையெல்லாம் அதிகமாகாமல் கண்ட்ரோலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பயிர்கள் எல்லாம் உருவாகிற தேவையில்லாத பூச்சிகளை இதை சாப்பிட்றதுனால நம்ம தேவையில்லாத பூச்சிக்கொல்லிகளும் உரங்களும் பயன்படுத்தாமல் இருப்போம். அதனால் மண்ணும் மாசுபடாமல் இருக்கும், சாப்பாடும் நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சி பல பறவைகளுக்கும் ஊர்வன வகைகளுக்கும் உணவாக இருக்கிறதுனால உணவு சங்கிலி பாதிக்காமல் இருக்குது. இந்த பூச்சி ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னாவே அந்த இடத்துல நம்ம நிறைய உரங்களை கொட்டாமல் இருப்போம். அந்த இடம் இயற்கை வளம் நிறைந்த இடமாக இருக்கும். அதாவது இந்த பூச்சி ஒரு இண்டிகேட்டர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த அளவுக்கு உதவி பண்ணுது இல்லையா, இப்படி உதவி பண்ணுற பூச்சியை நம்ம ஒரே விஷயத்தை பண்ணி அதை முடிச்சே கட்டிடுறோம். அது என்னென்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பயன்படுத்துகிற பூச்சிக்கொல்லிகள் தான். இப்படி நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறனால பூச்சிகள் வராமல் போகுது, அதை சாப்பிட வர மான்டிஸும் இல்லாமல் போயிடுது. இப்படி நம்ம சுயநலத்துக்காக ஒரு சில விஷயத்தை பயன்படுத்தி நம்ம நிறைய விஷயத்த அழிச்சிட்ருக்கோம். இனிமேலாச்சும் ஒன்று பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதை பற்றின விளைவுகளையும் தெரிஞ்சுட்டு தான் பயன்படுத்தணும். இந்த கும்பிடி பூச்சியை உங்கள் ஊரில் என்னென்னலாம் சொல்லுவாங்க, இப்போ இந்த பூச்சியெல்லாம் பார்க்க முடியுதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம சாப்பாடு நஞ்சா போனதுக்கு ஒருத்தர் தான் காரணம். ஆனால் அந்த ஒருத்தர் இல்லாமல் போயிருந்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இல்லாமல் போய் ஏன் நம்மளே இல்லாமல் போயிருப்போம். ஆனால் அவர் இப்போ இல்லை. ஆனால் அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி, நான் பண்ணது தப்பு தான், ஆனால் ஒரு சில விஷயம் பண்ணால் இதையெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் அவர், என்ன பண்ணார், என்ன பண்ணால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்மளே ஸ்ட்ரீட் லைட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். விருப்பம் இருக்கவங்க அதையும் போய் பார்த்துருங்க.